பாராயணம் படித்த அனைத்து அன்பர்களும் நலமாக வாழ வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நமஹ. 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 ஓம் அகத்தீசாய நமஹ். ஓம் அகத்தீசாய நமஹ். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் நல்லவண்டவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பை படித்தார்கள். அன்பர் நடராஜன் அவர்கள் மாணிகவாசன் அவர்களுடைய சிவபுராணத்தை பாராயணம் செய்தார்கள். அன்பர் கருணாகரன் அவர்கள் வான்புகழ் வள்ளுவர் பெருமானுடைய திருக்குறளை படித்தார்கள். அன்பர் மாதவன் முன்னறி செய்தார். அன்பர் பாண்டியன் நாரத மகரிஷியின் நூலை சுருக்கமாக சொன்னாலும் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். இன்று அவா அறுத்தல், அப்பா ஆசையை அறுக்க வேணும். ஆசை அவா என்பது ஆசை, அறுக்கணும்னு சொல்கிறார். இந்த ஆசை ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னே வந்ததா, இல்லை 1000 ஆண்டுகளுக்கு முன்னே வந்ததா, இப்போ பல 1000000 ஆண்டுகளுக்கு முன்னே வந்ததா? இந்த ஆசை 1000000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னுமே ஆசை இருந்தது. இப்போ இந்த ஆசை காமத்தால் வந்ததா? ஆசை காமத்தால் வந்தது. காமம் எப்படி வந்தது? அது இயற்கை. இந்த காமம் பெண்ணினால் வந்ததா, இல்லை வேறு உணவுப் பொருளால் வந்ததா? பெண்ணினால் வந்திருந்தால் பெண் முன்னே பிறந்திருப்பாளா? சரி, பெண்ணுக்கு காமம், பெண்ணுக்கு ஆசை வந்தது ஆண் காரணமா? அப்போ ஆண் மகன் முன்னே தோன்றினானா? இந்த ஆசை அல்லது காமம் உலகம் தோன்றும் போதே வந்திருக்கு. அப்போ அந்த ஆசையை அல்லது காமம், காமத்தால் தான் ஆசை வந்தது. அப்போ இயற்கை. அப்போ உலகம் தோன்றும்போது இருவரும் சேர்ந்தான் தோன்றிருக்கிறார்கள். ஒன்று முன்னே தோன்றி ஒன்று பின்னே தோன்றிருக்க முடியாது. பெண்ணுமானும் ஒரு நொடியில் தோன்றியிருக்கிறார்கள், ஒரு நொடியில். உலகம் இந்த ஆன்ம மனித மருக்கமான தோன்றியிருக்கிறது. எல்லா ஜீவராசிகளும் 84 லட்சம் ஜீவராசிகளும் ஒரு நொடி பொழுதி. இந்த உலகம் மட்டும் தோன்றியதா, இல்லை சூரியன் முன்னே தோன்றியதா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.